வேர்க்கடலை, மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, ஆயில். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவளை தண்ணியில போட்டு நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆன உடனே அதுல கொஞ்சமா வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம வறுத்த வேர்க்கடலையே ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட்க்கு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒன் செகண்ட்க்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயிட்ட உடனே இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் இதில் நீங்கள் எலுமிச்சைப்பழம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வர வரைக்கும், நல்லா எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து அவலை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் அவலை அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கேஸ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்துள்ள வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.